திரு முத்துலிங்கம் அவர்களின் சிறுகதைகள் தொகுப்பாக ஒளிப்புத்தகமாக வெளியாவதில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. நியூ ஹரைசன் மீடியா சார்பாக நாங்கள் ஒளிப்புத்தகங்களை சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கொண்டு வர ஆரம்பித்தோம். அந்த சமயத்தில் எங்களுக்கு பல கருத்துக்கள் தோன்றின. எதற்காக இந்த ஒளிப்புத்தகம் என்பதை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும்? இந்த ஒளிப்புத்தகம் என்ற வடிவம் வட அமெரிக்கா நாடுகளில், பொதுவாக அமெரிக்காவிலும் கனடாவிலும் ஓரளவுக்கு பிரசித்தமான ஒன்றுதான். வெகு தூரம் தொலைவில் தினமும் அலுவலகத்துக்கு வந்துவிட்டு போபவர்கள் காரை ஓட்டிக்கொண்டு செல்லும் பொழுது நிறைய நேரம் அவர்கள் கையில் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்களால் புத்தகங்கள் படிக்க முடியாது. அதனால் அவர்கள் இந்த ஒளி புத்தகங்களை காரில் போட்டு கேட்டுக்கொண்டே செல்வது வழக்கம். ஆனால் இந்தியா போன்ற தேசங்களில் இதற்கு ஒரு பெரும் வரவேற்பு இருக்குமா என்பதில் கொஞ்சம் கவலை இருக்கத்தான் செய்தது. ஆனால் பிற்பாடு யோசித்து பார்த்தோம், யார் யாருக்கெல்லாம் இந்த ஒளி புத்தகம் என்பது உபயோகமாக இருக்கும்? முதலில் மிகவும் எளிதாக சொல்லக்கூடியது என்னென்றால், கண் பார்வை தெரியாதவர்களுக்கு. கண் பார்வை தெரியாதவர்களுக்கு யாராவது ஒருவர் படித்து காண்பிக்க வேண்டும், அல்லது அவர்கள் பிரெயில் மொழியில் படிக்க வேண்டும். அதற்கு பதிலாக இந்த மாதிரியாக ஒளி புத்தகங்களாக இருந்துவிட்டால் அவர்களே விரும்பும் போது வேண்டும் போது கேட்டுக்கொள்ளலாம். அதே போன்றே வயதானவர்கள், கண் பார்வை சற்றே குறைவானவர்கள், படிப்பதில் கொஞ்சம் சிரமப்படுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கும். இந்தியாவில் தொலைதூர பயணம் என்பது காரில் அவ்வளவாக நடப்பதில்லை என்றாலும், ரயிலில் போகும்பொழுது, பஸ்ஸில் போகும்போது குலுங்கி கொண்டே இருக்கும். அப்பொழுது புத்தகத்தை வைத்து படிப்பது மிகவும் கஷ்டம். அந்த மாதிரி சமயத்திலும் ஒளி புத்தகங்கள் மிகவும் உபயோகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இந்த விற்பனை பிரதிநிதிகள் நிறுவனம் நிறுவனமாக போய்கொண்டே இருப்பவர்கள், ஒரு நிறுவனத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் ஒரு 10-15 நிமிடம் அவர்கள் சும்மா உட்கார்ந்திருக்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் கையோடு புத்தகம் எடுத்துக்கொண்டு போய் படிப்பது என்பது முடியாத காரியம். ஆனால் அவர்கள் தங்களோடு கையோடு கொண்டு செல்லும் சிறு MP3 பிளேயர் அல்லது இன்றைய ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், அதற்குள்ளே இந்த MP3 வடிவிலான இந்த ஒளி புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போனார்களானால் அவர்கள் வேண்டும் போது படிக்கலாம். அதே போல் இப்பொழுது இணையம் வழியாக புத்தகங்களை வாங்கி படிப்பது என்பது அமேசான் போன்ற தளங்கள் வருவதனால் மிகவும் பெரிய அளவு நடக்கிறது. ஆனாலும் இந்தியாவிலிருந்து வெளிநாடு ஒன்றுக்கு ஒரு புத்தகத்தை அனுப்புவது என்பதற்கு செலவும் அதிகம், அது போய் சேர ஆக எடுத்துக்கொள்ளும் நேரமும் அதிகம். அதுபோன்ற நேரத்தில் இந்த ஆடியோ புத்தகங்கள் போன்றவற்றை எளிதாக டவுன்லோட் செய்து விடலாம். இப்பொழுது நியூ ஹரைசன் மீடியா உருவாக்கி இருக்கும் கிழக்கு, வரம், நலம் போன்றவற்றின் ஒளி புத்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு audible.com என்னும் தளத்தில் டவுன்லோட் செய்யும் மாதிரி கிடைக்கிறது. இப்பொழுது முத்துலிங்கத்தின் சிறுகதைகள் தொகுப்பு கூட அந்த இடத்தில் கிடைக்கிறது உங்களுக்கு. இதே போன்று பல்வேறு தளங்களிலும் இந்த போன்ற ஆடியோ புத்தகங்களை இறக்கிக் கொள்ளலாம். அதனால் அதற்கு ஒரு புதுமையான ஒரு வரவேற்பும் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஆடியோ புத்தகம் என்பது இனிமேல் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், உங்களுக்கு வந்து இந்த பேண்ட்வித் என்பது மிகவும் அதிகமாகிக் கொண்டே போகக்கூடிய காலகட்டத்தில், நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் கையில் ஒரு மொபைல் ஃபோனை எடுத்துக்கொண்டு போகும் ஒருவரே தனக்கு வேண்டிய ஒரு புத்தகத்தை ஒரே வினாடிக்குள் எடுத்து அதில் உடனே காதில் கேட்டுக்கொண்டே போகக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் வந்து வரப்போகிறது. இப்பொழுதே எங்களுடைய புத்தகங்களே இந்த ஐடியூன் ஷாப் என்பதில் உங்களிடம் ஐபாட் அல்லது ஐபோன் போன்ற ப்ராடக்ட்ஸ் இருந்தென்றால் அதிலே உங்களால் இதை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுதே அதை செய்யக்கூடிய ஒரு கட்டம் இருக்கிறது. இது உலகளாவிய அளவில் எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை, மிக அருகிலே தான் இருக்கிறது. மற்றபடி ஆடியோ புத்தகங்கள் என்பது வேறு ஒன்றையும் உங்களுக்கு தரும். ஒரு சில வேலைகளை செய்யும்பொழுது நாம் சுகமாக பாட்டு கேட்டுக்கொண்டே செய்கிறோம். அதே போல் நாளை இது போன்ற புத்தகங்களை மற்றொருவர் நல்ல குரலில் அழகாக படிக்கும் பொழுது அதை கேட்டுக்கொண்டே நாம் நமது வேலையை செய்யலாம். இதனால் நமது நேரம் மிச்சமாகும். பல பயன்கள் இருக்கின்றன. அதனால் தான் நாங்கள் இதை செய்ய ஆரம்பித்தோம். இதுவரை நாங்கள் செய்ய ஆரம்பித்ததற்கு பிறகு பல பேர் இதை, வேறு யாருமே இதை எடுத்துக்கொள்ளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். மக்களிடையே இது போய் சேர்வதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும். அதில் உலகெங்கும் பரவியிருக்கும் தமிழர்கள் தங்களுடைய ஆதரவை இதில் காண்பித்தால் நிச்சயமாக மேற்கொண்டு பல ஆயிரக்கணக்கான புத்தகங்களை இந்த வடிவத்தில் கொண்டு வர முடியும் என்பதை நான் இப்பொழுது தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த முத்துலிங்கம் சிறுகதை தொகுப்பு இதை வெளியீட்டு விழாவிற்கு, இந்த ஆடியோ புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள்.